தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாம். யார் சொன்னது? பாரதிதாசன். அவங்க சொல்லட்டும். யார் சொன்னாங்க? பிறந்துட்டோம், யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டாயம் பிரயோஜனமாக வாழ்ந்தே தீரணும். இப்போ வந்து ஒரு அம்மாவாகவும் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துகிறேன், ஒரு அம்மாவாகவும் நானும் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அன்னைக்கு சொன்ன அதே தான், எனக்காக எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்காக 100% சாக்ரிஃபைஸ் பண்ணது என் பொண்ணு தான். பொண்ணுக்கு தான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்க நடக்கும்போது நான் அவங்க கூட இல்லை, அவங்க பேசும்போது நான் கூட இல்லை, கிளாஸ் வந்துடுவேன். பிள்ளையார் சதுர்த்தியாக வீட்டில் இருக்க சொல்கிறாங்களா, சொல்கிற ஒன்றே ஒன்றா தான், எங்கள் சாமி அங்கே இருக்க அங்கே தான் போவேன். சரஸ்வதி சரஸ்வதி பூஜையா, எங்கள் சாமி சரஸ்வதி அங்கே தான் இருக்கு, அங்கே தான். திருவிழாவா, எங்களுக்கு என்ன போடுறதா, திருவிழா அங்கே தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கே வந்து கொண்டாடுறது தான் ரொம்ப விரும்புவேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் பட்டிருக்கேன் நான் இந்த வெற்றிக்காக. 2 வருஷம் பேங்கிங் இருந்தேன். 2016 போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட்லேயே 2 வேக்கன்ட் தான். இருங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் போஸ்டிங்கை கர்வம் முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. நான் வந்து இளநிலை உதவியாளராக பொதுப்பணித்துறையில் சேரப்போகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வேலை எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நான் போனப்போ ரெவன்யூ இருந்துச்சு, ஜூனியர் அசிஸ்டண்ட் கமர்சியல் டாக்ஸ் இருந்துச்சு, பிஏஓ இருந்துச்சு. ரெவன்யூஸ் கேட்டப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 6 மணி 7 மணி ஆகும் அப்படின்னாங்க. சனி ஞாயிறு வரணும், நாங்கள் சனி ஞாயிறில் வர மாதிரி இருக்கும் நாங்கள் நான் முடிவு பண்ணேன். சனி ஞாயிறா, ஐயோ வேண்டாம். அடுத்து வந்து விஏஓ கேட்டாங்க, விஏஓ எடுக்க சொன்னாங்க. நிறைய பேர் விஏஓ எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, விஏஓ வந்து நைட்லாம் வரணும், எந்நேரமாக இருந்தாலும் வரணும் அப்படின்னாங்க. அதுவும் நமக்கு செட் ஆகாது. அடுத்து பொதுப்பணித்துறை கேட்டேன், 10 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம படித்து வேலைக்கு போகிறது சர்வீஸ் ப்ளஸ் நம்மளோட சுதந்திரம் ரெண்டுமே அடங்கி இருக்கணும். அதனால் இந்த வேலையை விருப்பப்பட்டு தான் எடுத்தேன். ஃபஸ்ட் ஆப்ஷனாக பொதுப்பணித்துறை தான் இங்கேருந்து போகும்போதே எடுத்துகிட்டு போனேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இங்கேருந்து போகும்போது பயம் இருந்துச்சு, நம்ம மட்டும்தான் போவோமோ அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தோம், நாங்கள் ஒரு என்ஆர் கேங்கே ஃபார்ம் ஆகிட்டோம். அபி இன்னும் நிறைய பேர் தெரியல, நேம் தெரியல. பின்னாடி கார்த்திகை செல்வன்கிற தம்பி, அருண்கிற தம்பி, நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டோம். அங்கே போனோம்னா நம்ம கேங்கே இருக்கும். அதனால் என்ஆர் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்கள் கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் வேலைக்கு போனாலும் வரும், உங்கள் லைஃப்பில் கண்டினியூஸாக எங்கே போனாலும் என்ஆர் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பற்றி ஒருத்தரை நம்ம மீட் பண்ணிடலாம். சாரை பற்றி, சார் தான் 99% இதுக்கு காரணம். 1% தான் என்னோட உழைப்பு, 99% சார் தான். கிளாஸில் கொஞ்சம் நல்லா கவனிப்பேன், வீட்டில் போய் வந்து படிக்கிற சுச்சுவேஷன் இருக்காது, ஆனால் கிளாஸில் கொஞ்சம் கவனிச்சுக்குவேன். சார் எந்திரிச்சு நிற்க வைக்கிறப்ப என்ன நினப்பேன் அப்படின்னு, எந்திரிச்சு நிற்க வச்சுருக்காரு, திட்டியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எந்திரிச்சு நிற்க வைக்கிறப்ப என்ன நினப்பேன்னா, நம்ம உட்காரும்போது உட்காந்துருக்கும்போது சரியாக கவனிக்கிறோமா என்னையா, சாரால் கவனிக்க முடியலை, அதனால் நம்ம எந்திரிச்சு நின்று எப்படி கவனிக்கிறோம்னு பார்க்குறாரு அப்படின்னு நினப்பேன். லீவ் போட்டு ஒரு டைம் வந்தப்போ சொன்னார், உங்கள் மூஞ்சியை பார்த்தா நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரியே தரல அப்படின்னாரு. அப்போ எப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ நம்ம மூஞ்சியை வந்து சார் பாஸ் ஆகிற மூஞ்சியாக நினச்சி வச்சுருக்காரு, அதனால் அப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிக்குவேன். எந்த திட்டாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்குவேன். என்ஆர் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி மனப்பாடம் ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடி போகிற கார் நம்பர் ஆட்டோ நம்பர்லாம் மனப்பாடம் ஆயிரும் நம்மளை அறியாமல். அந்தளவுக்கு நம்ம மெமரி வந்து நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார் சார். ஒரு 2 நாள் லீவ் போட்டு வந்தோம்னா அடுத்த நாள் வந்து நம்மளால் ஒரு சின்ன விஷயத்த கூட பிக்கப் பண்ண முடியாது. ஆனால் லீவ் போடக்கூடாது. சார் எடுக்கிற எல்லா கிளாஸுமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாஸ் தான் அந்த கிளாஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரில, ஆனால் தமிழ் ரொம்ப 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 பிடிக்கும். சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன், கொஞ்சம் லீவ் போடுவேன், அவ்வளோதான். அந்த லீவ் வந்து அந்த ஃபேமிலி காரணமாக தான் லீவ் இருக்கும், குழந்தை இருக்குது அதனால் லீவ் போடுவேன். லீவ் மட்டும் யாரும் போட வேண்டாம். சார் என்ன சொல்கிறாங்களோ அதே அதை கண்டிப்பாக படிங்க. அவர் நடத்துகிற டைமில் வேறு எதையும் படிக்க வேணாம், ஏன்னா நம்ம எவ்வளோ படிக்க முடியாதோ அதை தாண்டி தான் சார் நடத்தியே விடுவார். அதனால் நம்மளால் அவர் சொல்கிறதே படிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். சார் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் வந்து, சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது எந்த வித மெத்தடாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 2, நான் வந்து முன்னாடி அடிக்கடி பாஸ் ஆனவங்க குரூப் 4 பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம கேட்டகரின்னு நினப்பேன்.
அடுத்து அதே பாஸ் ஆனவங்களே திரும்ப வந்து சொல்லுவாங்க, நான் குரூப் டூவும் பாஸ் குரூப் ஒன்னும் பாஸ்மாங்களா, அப்போ நினைப்பேன் இவங்க நம்ம கேட்டகரி இல்லை அப்படின்னு நினப்பேன். ஆனால் இப்போ வந்து நான் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்னை இந்த நிலைமை கொண்டு வந்தது சார் தான். எங்கள் அம்மாட்ட சொல்லும் போது கூட சொல்லுவேன், சார் தான் எனக்கு தெய்வம், எல்லாமே சார் தான். ரெண்டாவது அம்மாவை பற்றி சொல்லணும், அம்மா வந்து அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே எனக்கு இல்லை. நான் சிக்ஸ்த்து படிக்கும் போதே அப்பா இல்லை, அம்மா தான் எல்லாமே. அம்மா வந்து சமையலாளராக இருக்காங்க. நாங்கள் மூணு பொண்ணுங்க, ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, எந்த ரிலேஷன்ஸுமே சப்போர்ட் பண்ண கிடையாது. அம்மா வீட்டு வேலைக்கெல்லாம் போய் எங்களை படிக்க வச்சுருக்காங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா, நாலு பேர்த்து வீட்டில் பாத்திரம் விளக்கி வீடெல்லாம் கழுவி தான் எங்கள் அம்மா எங்களை ரொம்ப பெரிய நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அம்மாவை ரொம்ப இந்த தருணத்தில் வந்து கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அம்மா இன்னைக்கு கூட அம்மா வேலைக்கு லீவ் தர மாட்டாங்க, சமைக்கிற வேலைங்கிறதுனால லீவு கொடுக்க மாட்டாங்க. சார்கிட்ட நேற்றே பர்மிஷன் கேட்டேன், சார் அம்மா மதியானமாக தான் வர முடியும் அப்படின்னு. பெரியக்கா வந்து சார் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பெரியக்கா எம்ஏ டிடிஎடு, சின்னக்கா அவங்க டிசிஎஸ், அவங்க வந்து பிஇ வந்து இசி முடிச்சிருக்காங்க, டிசிஎஸில் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அவங்கள வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது தான் என்னோடய ரெண்டாவது பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். அக்காவை சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பெரிய அக்காவுக்கு டெலிவரி ஆகிருக்கு, அதனால் வர முடியாது. ஆனால் கட்டாயம் ஒரு வருஷம் கழித்து அவங்களும் இங்கே தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சமூகத்தில் அம்மா தலை குனிஞ்சதை நான் அம்மாவை தலை நிமிந்து வாழ வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் இன்னும் அந்த ஸ்கூலில் சமைக்கிற வேலை அம்மான்னு பார்க்குறாங்க. இன்னொரு அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கனால அது இன்னும் ரிட்டையர்ட் ஆகல. அம்மா ஸ்கூல்லாம் சத்துணவு மையத்தில் சத்துணவோட வேலை பார்க்குறாங்க. வெளி வேலை போகாமல் இப்போ சத்துணவு மையம் மட்டும் போயிடும், வெளி வேலை எந்த வேலைக்கு போக வைக்கிறது இல்லை. அம்மா கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை கட்டாயம் நான் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனாலும் அடைக்கணும். எங்களுக்காக இடத்த விற்றுருக்காங்க, நகையெல்லாம் விற்றுட்டாங்க, ஒரு நகை கூட கிடையாது அம்மா கிட்ட. எல்லா நகையும் விற்று எங்கள் மூணு பேர்த்த வந்து கிராமத்தில் இருந்தால் படிக்க வைக்க முடியாது, ஆனால் படிக்க விடமாட்டாங்க கிராமத்தில் மூணு பேர் பொண்ணுங்க. அதனால் டவுனுக்கு வந்து கரண்ட்டே இல்லை எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஆரம்பத்துலலாம். அப்படி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து எங்களை சாதிக்க வச்சது எங்கள் அம்மா தான். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வீட்டில் கடைசி பொண்ணு, ஆனால் ஃபஸ்ட்டு சாதித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் லைனில் ஃபஸ்ட்டு நான் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அந்த முன்னாடி சொன்ன பொண்ணே மாதிரி தான் ரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் கொஞ்சம் வராமல் கேப் விட்டு விட்டு தான் வருவேன். ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர ஆரம்பித்தேன். நம்ம திறமை எப்போ நமக்கே தெரியும் அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு டைம் வெற்றிக்கு பக்கத்தில் போகணும், வெற்றி அடைய தேவையில்லை, வெற்றிக்கு பக்கத்தில் போயிட்டால் போதும் நம்ம அதுக்கு திறமையானவங்க, நம்ம அதுக்கு எலிஜிபிள்னு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கூட அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், 180 க்வெஸ்சன் அடித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், கட்டாயம் வேலை கிடச்சிரும் அப்படின்னு. ஆனால் வேலை கிடைக்கல. அது மாதிரி நம்ம அந்த வெற்றியை கிட்ட எட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரே விடா தன்னம்பிக்கையோடு இங்கே வந்து சேர்ந்தேன். அடுத்து பாஸ் ஆனேன். குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வரணும்னு உண்மையாலுமே எதிர்பார்க்கல, அதுவும் பாஸ் ஆகிட்டேன். எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டும் நான் எதிர்பார்க்கல, அதுவும் பாஸ் ஆகிட்டேன். இது மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகளை எல்லாருக்கும் மேலே எங்கள் அம்மாவை கூட தெரியும், எங்கள் அம்மாவோட மேலே நான் யாரை மதிக்கிறேன் அப்படின்னா சாரை தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு சார்கிட்ட காமிச்சிட்டு தான் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன். சாரு தான், சார் மேலே ரொம்ப அன்பு வைங்க, மரியாதை வைங்க, நீங்கள் தன்னால் மேலே போயிடுவீங்க. நமக்கு சப்ஜெக்ட் பிடிக்கணும்னா முதல் அந்த டீச்சரை பிடிக்கணும். ஸ்கூலில் வந்து மேக்ஸ் பிடிக்காது, மேக்ஸில் கம்மி மார்க் தான். சயின்ஸ் டீச்சரையும் பிடிக்காது, சயின்ஸ்லேயும் கம்மி மார்க் தான். இங்கே வந்து சேர்ந்தப்பே நினச்சேன் சயின்ஸ் கிளாஸ்னால் ஓடி போயிடணும் அப்படின்லாம் நினச்சேன். அடுத்து பார்த்துட்டு வேறு வேறு டீச்சர்ஸ் தான் வருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரே சாரே வருவாங்கன்னு இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், கான்ஸ்டியூஷன் பிடிக்கும், பயாலஜி பிடிக்கும், பாட்னி பிடிக்கும். என்னை ஒரு அறிவுள்ள நபராக மாற்றினது சார் தான். எங்கே போனாலும் என்ன, இப்போ கூட அன்றைக்கி ஒரு பையன் சொன்னாங்க, என்ஆர் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால இன்டர்வியூவில் வந்து ஜிகே லெவல் வந்து வேறு லெவலில் கேட்டாங்க அப்படின்னு. உண்மையாலுமே நீங்கள் என்ஆரில் படிச்சிங்கன்னு வெளியே போய் சொல்லும் போது தான் தெரியும் உங்களுக்கு அந்த கர்வம். எல்லாருமே நம்மளை தனிப்பட்ட முறையில் மதிப்பாங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்த விட்டு வெற்றியோடு மட்டும்தான் வெளியே போகணும். 4 வருஷமாக இருந்தாலும் சரி, 5 வருஷமாக இருந்தாலும் சரி, வெற்றி இங்கே வந்துட்டாலே முழு வெற்றி தான். சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணி எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, சார் கூடவே போயிடணும். சார் கூடவே போய் எல்லோரும் வெற்றி அடையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
இந்த வடை வந்து எனக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கல, ஆனால் என்னோடய விடாமுயற்சி நான் இங்கே வந்துட்டேன். தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட், இந்த டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இங்கேருந்து போகும்போதே 11:30 ஆயிரும், நான் இங்கேயே இருந்து படிச்சுட்டு தான் போவேன். எந்த ஊர்? குளித்தலைங்க சார். குளித்தலையில? குளித்தலையே தாங்க சார். இங்கே 9:30, 9:45 இப்படி பார்த்துட்டு தான் கிளம்புவேன். 9:30 கிளம்புவேன். இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகாட்டி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடணும். நான் ஆர்டரும் போட்டு வந்துடுவேன், வரும்போது எல்லா வேலையும் செஞ்சிருவார். அந்த பார்ஷியாலிட்டி பார்க்காம எனக்காக ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட். ஃப்ரங்கா ஓப்பனாக சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் எல்லா வேலையுமே செய்வார். அதை பொண்ணுங்க தான் பார்க்கணும், பசங்க தான் பார்க்கணுங்கிற பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லா வேலையும் செய்வாங்க. சாரை வந்து போஸ்டிங் போனாலும் மறக்க முடியாது, அதனால சாருக்கும் மறக்க முடியாத மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்து வீட்டில் பெரியக்கா, அவங்க தான் ரொம்ப பாப்பாவை ஸ்கூல் அனுப்புறல சப்போர்ட்டு. ரெண்டாவது அவங்க அம்மா, அதாவது எங்கள் மாமியார். நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன்னு கிளம்புனப்ப எந்த தடையும் போடாமல் படிக்க ஃபஸ்ட்டு போக சொன்னது அவங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வெற்றிக்கு பாடுபட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதாவது அங்கே உட்காந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல, பாஸ் ஆகிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா கர்வத்தோட கூடிய சந்தோஷமாக இருக்குது. நம்மளை பார்க்குறவங்களாம் இப்போ நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு நம்ம நிலமை மாறிடுச்சு. நம்ம அங்கே உட்காந்துருக்க வரைக்கும் எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் வந்து உட்காந்துருப்போம். இங்கே உட்காந்துட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. சாருக்கு வந்து படிக்கிறவங்க மத்தியில் உண்மையாலுமே ஒரு நல்ல மரியாதை சார் வச்சுருப்பாங்க. அந்த மரியாதையை நான் காப்பாற்றிட்டேங்கிற ஒரு பெருமை இருக்குது. எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிறத தான், சார் எந்த மெத்தடில் போகிறாங்களோ அதுலேயே போங்க, சார் என்ன சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா எதையும் ஃபாலோ பண்ண வேணாம். இன்னொன்று வந்து, யார் என்ன படித்தாலும் இங்கே தான் வரணும்னு சார் சொல்லுவார். நான் சொல்கிறது, யார் எங்கே போனாலும் திரும்ப இங்கே தான் வரணும். ஏன்னா நான் அப்படி போயிட்டு தான் வந்தேன். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான், கற்ற பணத்துக்கு தகுதியாக நடத்துவாங்க நிறைய இடத்துல, ஆனால் கற்ற பணத்தை தாண்டி இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நடத்துவாங்க. நம்ம கற்ற ஃபீஸு சார் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஒரு மாதம் சம்பளம் தான் அப்படின்னு. அது அங்கே இருக்கும்போது எனக்கும் பெரிய காசாக தான் பட்டுச்சு, ஆனால் இங்கே வந்தால் பின்னாடி தெரியுது அந்த பணத்தெல்லாம் சாரோட ஈடுகட்ட முடியாது அவரோட கோச்சிங்க்கு. அதை தாண்டி சார் சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் வெற்றியாளர் ஆகணும். எல்லாரும் இந்த இடத்துல வந்து சாரை பெருமைப்படுத்தணும். நம்ம எங்கே போகணுனாலும் என்ஆர் கேங்குன்னு ஒன்று எங்கேயா இருந்தாலும் ஃபார்ம் ஆகணும். அது நம்ம ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ராவல் பண்ணுற நம்ம லைஃபாக இருந்தாலும் சரி, என்ஆரோட பெயரை நம்ம எல்லா இடத்துலையும் காப்பாற்றணும். தேங்க்யூ. வாழ்க்கை எளிதல்ல, ரொம்ப டஃப்பு. உங்களுக்கு எளிமையாக பேரண்ட்ஸ் உருவாக்கி கொடுக்கும்போதே அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லாட்டி பாப்பா பாருங்கள், எவ்வளோ ஸ்மார்ட்டான பாப்பாவாக இருக்காங்க. அவங்க இவங்க அழுதாலே அழுகுறாங்க, அப்புறம் எப்படி விட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இவங்க இங்கேருந்து காலையில் அப்போனா எத்தனை மணிக்கு கிளம்பணும் இங்கே 9:30 இருக்கணும்னா, அப்போ அவ்வளோ நேரம் பிரேக்கு, திருப்பி ஈவினிங் போய், ரொம்ப டஃப். ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு நல்லா உருவாக்கி கொடுக்கும்போது நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது, சரியா? 3 பெண் சிங்கங்களை பெற்றிருக்கீங்க, வாங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கஷ்டம் தான் சார், 630 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போனேன். பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு வெறியில எல்லாத்தையுமே இழந்தேங்க சார். பிள்ளைங்களை இழக்க விரும்பாம நல்ல படிப்பு கொண்டு போனேன். சொந்தக்கால நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்களை பட வைக்கக்கூடாது அப்படின்னு என் மனசில் ஒரு வைரம் கேட்டேன் சார். ஆனால் எல்லாத்த ரெண்டு பொண்ணுங்களை விட பேபி ரொம்ப அறிவு திறமையாக இருப்பாங்க சார். பெரிய பொண்ணு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க சார், குழந்தைங்களை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. 3 பேருமே எல்லாமே மெரிட் மார்க் தான் சார். படிப்பில் வந்து பின்தங்கி இருந்தவங்களே இல்லை. அதோட சண்முக சுந்தரி 99 தான் சார் எடுப்பாள். அவளோட வெற்றிக்கு வீட்டுக்காரர் இறந்ததுக்கு தாலுகா ஆபீஸ்ல போய் நிற்பேன் சார்.
ஒவ்வொருத்தரும் 200-300 கேட்குறப்ப என்னால் கொடுக்க முடியாதுங்க சார். நான் பேபியை வந்து தாலுகா ஆஃபீஸர் வேலைக்கு அனுப்பணும். நம்ம பொண்ணு யார்ட்டையும் கை நீட்டி 10 ரூபா லஞ்சம் வாங்கக்கூடாது. மல்லிகாவோட பொண்ணு 10 ரூபா கூட லஞ்சம் வாங்காமல் இந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு பெருமை கிடைச்சா போதும்னு பேபியை நான் படிக்க வச்சேங்க சார். உங்கள் பேர் மல்லிகா. ஆனால் அந்தளவுக்கு பிள்ளைங்க என் பேச்சை கேட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு முன்னாடி வருவாங்க சார். அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. இப்போவும் பேபி சொல்லுவாங்க, அம்மா நான் லீவ் போட்டுட்டுமாம்மா, இல்லைம்மா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பாப்பா கொண்டு விடணுமே அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நீ போன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சண்முக சுந்தரி சொல்லுவாங்க, நான் படுத்திருந்தேன் அம்மா உடம்பு சரியில்லையா, நான் லீவ் போட்டுமாம்மா. நீ லீவ் போடாத, அவங்க வாழ்க்கையெல்லாம் கூட உன்னோட வாழ்க்கைக்கு தான் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், நீ நிலைமை தடுமாறி போயிருக்கு, அதனால் உனக்கு வேணும், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன் சார். என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்குங்க. மேலும் மேலும் போய் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சுமைகளை கொடுக்காதீங்க. அந்த சுமந்து வந்த கேட்டகரியில் நானும் ஒரு ஆள், ரெண்டு பேர்த்த சுமையை நான் ஒருத்தராக சுமந்தேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது பூரா இந்த மாணவ செல்வங்களுக்கு, என்னால் விட்டு போகிறப்ப அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சுமை இல்லாமல் வெளியில் போங்க. இங்கே எத்தனை பேர் சத்துணவு மையங்களில் சாப்பிட்ருக்கீங்க ஸ்கூல் படிக்கும்போது? உங்களுக்கு சமைச்சு போட்டது இதே மாதிரி ஏதோ ஒரு தாய் தானே இல்லை இல்லையா? இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கோமா? சத்துணவு மையங்களை நாங்களும் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ உங்களோட கைகளால் தான் சமைச்சு போட்டிருக்கீங்க. அது வெறும் சாதமாக மட்டும் இல்லாமல் அன்பாவும் சேர்ந்து வீரமாகவும் சேர்ந்து எங்களுக்கு அது மூலமாக வந்ததுனால கண்டிப்பாக எல்லாரும் சாதிச்சு உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம். சரியா? நான் சாப்பாடு போடுறப்ப குழந்தைங்களை திட்ட மாட்டேங்க சார், வைய மாட்டேன், அன்பா பரிமாறிவேன். நான் செய்யற கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. என்னோட சாதத்தை சாப்பிட்டுட்டு போய் அந்த ஆயம்மா போட்டாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற பெருமை தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன் சார்.